வெங்காயம் அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டது. மக்களே தயாராகிக் கொள்ளுங்கள். இந்த வெங்காயம் இந்தியாவையும் இலங்கையும் எவ்வாறு பாதிப்புக்குள்ளாக்க போகின்றது? குறிப்பாக இலங்கை மக்களுக்கு இது எவ்வாறு ஒரு பேரிழப்பாக அமைய போகின்றது? வெங்காயத்திற்கு பிறகு இன்னும் ஒரு உணவுப் பொருள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய இழப்பொன்றை மக்களாகிய நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். இவை தொடர்பாகவே நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். வெங்காயம் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடிமைகளுடைய ஏழைகளினுடைய உணவுப் பொருளாகவே இருந்தது. ஆனால் கடந்த 75 ஆண்டு காலப்பகுதியிற்குள் வெங்காயமானது தவிர்க்க முடியாத உணவாகவும் மாறிவிட்டது. அதிலும் குறிப்பாக ஆசிய நாடுகளில் வெங்காயத்தினுடைய தாக்கம் அதிகமாகவே காணப்படுகின்றன. சமையலறையில் மாத்திரம் அல்லாமல் வெங்காயத்தினுடைய தாக்கம் அரசியல் களத்திலும் பிரதிபலித்துள்ளது. வெங்காய அரசியல் பலரை ஆட்சியில் அமர்த்தியுள்ளது, பலரை ஆட்சியை விட்டும் தூக்கி எறிந்துள்ளது. உண்மையில் வெங்காயத்திற்கு இவ்வளவு பலம் உள்ளதா என்று நீங்கள் நினைக்கலாம். வெங்காயம் மக்களை மாத்திரமல்ல பல அரசியல்வாதிகளையும் அள வைத்துள்ளது. பல எதிரிகளுடன் மோதுவதற்கு தயாராக இருக்கும் அரசியல்வாதிகளும் வெங்காயத்துடன் மோதுவதற்கு பயப்படுவார்கள். இந்த வெங்காய அரசியலை புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் குறிப்பிடுகின்றேன். 1979 சரங் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிலே பணவீக்கம் சடுதியாக அதிகரித்தது. மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய விலைகளும் அதிகரித்தன. இந்த சந்தர்ப்பத்தில் வெங்காயத்தினுடைய விலையும் பல மடங்கு அதிகரித்தது. ஓரிரு மாதங்களில் வெங்காயத்தினுடைய விலையானது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. வெங்காயத்தினுடைய விலை பல மடங்கு அதிகரித்தது. மக்கள் வெங்காய விலை ஏற்றத்திற்கு எதிராக போராட்டங்களை ஆரம்பித்தார்கள். இந்தியா முழுவதும் வெங்காயத்தினுடைய விலை ஏற்றத்திற்கு எதிராக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வெங்காய விலை உயர்வானது 1977 தேர்தலில் தோல்வியடைந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. தங்களை மக்கள் முன் மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வெங்காயத்தினுடைய விலை உயர்வை காங்கிரஸ் தலைவர்களும் உறுப்பினர்களும் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏழைகளின் உணவான வெங்காயத்தின் விலையை கூட கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத இந்த அரசுக்கு மக்களுடைய நலனுக்காக எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது என்று இந்திரா காந்தி அவர்கள் பிரச்சாரங்களை ஆரம்பித்தார். வெங்காய விலை உயர்வினால் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் இந்திரா காந்தி அவர்களுடைய பிரச்சாரங்கள், வெங்காயம் தொடர்பான பிரச்சாரங்கள் பலத்த தாக்கத்தினை ஏற்படுத்தின. நான் ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு வெங்காயத்தினுடைய விலையை குறைத்து விடுவேன் என்று ஆளும் தரப்பினருக்கு சவால் விட்டு மக்களுக்கு உறுதிமொழியும் அளித்தார் இந்திரா காந்தி. இதன் விளைவாக 1980 நடைபெற்ற தேர்தல்களில் மக்கள் இந்திரா காந்தியிற்கு வாக்களித்து அவரை மீண்டும் பிரதமராக பதவியில் அமர்த்தினார்கள். அத்தோடு இந்திரா காந்தி பிரதமர் பதவியில் அமர்ந்ததற்கு பிறகு தான் வாக்களித்ததை போன்று வெங்காயத்தினுடைய விலையையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். இந்திரா காந்தியினுடைய வேலை திட்டங்களுக்கு பயந்து வெங்காயத்தினை பதுக்கி வைத்துள்ள முதலீட்டாளர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெங்காயங்களை சந்தையில் விடுவித்தார்கள். இதனால் அந்த சமயத்தில் வெங்காயத்தினுடைய விலையும் கட்டுப்படுத்தப்பட்டது. ஒரு சாதாரண வெங்காயம் ஒரு நாட்டிலே ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தியுள்ளது என்பதனை மக்களாகிய நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இப்போது 2023 வருவோம். 2024 இந்தியாவிலும் இலங்கையிலும் பல முக்கியமான தேர்தல்கள் நடைபெறப் போகின்றன. இந்து சமுத்திர பிராந்தியத்திற்கு 2024 என்பது ஒரு மிக முக்கியமான ஆண்டாக மாறியுள்ளது. மேற்குலக நாடுகளினதும் சீனாவினதும் ஆதிக்கம் 2024 இந்து சமுத்திர பிராந்தியத்தில் எவ்வாறு அமைய போகின்றது என்கின்ற கேள்வியும் தற்போது எழும்பியுள்ளது. இந்த வகையில் கடந்த 15 மாதங்களுக்கு இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே பணவீக்கம் கொஞ்சம் அதிகரித்துள்ளது. பொருட்களினுடைய விலைகள் அதிகரித்துள்ளன. அடுத்து இந்த பணவீக்கத்தோடு காலநிலை மாற்றங்களும் பாரிய அளவு தாக்கம் செலுத்தியுள்ளன. எல்னினோ காலநிலை மாற்றத்தினால் மழை பொழியாத இடத்தில் அதிகளவான மழை பொழிகின்றது. சாதாரண அளவில் மழை பொழியக்கூடிய பிரதேசங்கள் தற்போது வறட்சி நிறைந்த பிரதேசங்களாகவும் மழை பொழியாத பிரதேசங்களாகவும் மாறி வருகின்றன. அதாவது பல பிரதேசங்களில் வெப்பநிலை அதிகரித்து வறட்சி அதிகரித்துள்ளது. மழை இல்லாமல் விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளன. எனவே இவற்றிற்கு முகம் கொடுப்பதற்காகத்தான் இந்தியாவானது கடந்த மாதம் அரிசி ஏற்றுமதியினை தடை செய்தது. குறிப்பாக பாஸ்மதி அரிசியினை ஏற்றுமதி செய்வதை தடை செய்தது. இந்தியாவினுடைய அரிசி ஏற்றுமதி தடையினால் இலங்கை எவ்வாறு பாதிப்புக்குள்ளாகியுள்ளது என்பது தொடர்பாக ஒரு தனியான காணொலி ஒன்றினை கடந்த மாதமே நான் பதிவிட்டுள்ளேன். இன்று இலங்கை அரசானது அரிசி தட்டுப்பாடையும் அரிசியினுடைய விலையேற்றத்தையும் சமாளிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது.
இப்படியான நிலைமையில் தற்போது இந்திய சந்தையில் வெங்காயத்தினுடைய விலை 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாகத்தான் வெங்காயத்தினுடைய உற்பத்தியும் பாரியளவு பாதிப்படைந்துள்ளது. உலக வெங்காய உற்பத்தியில் சீனா முதலாவது இடத்திலும் இரண்டாவது இடத்தில் இந்தியாவும் காணப்படுகின்றது. இந்தியாவில் வெங்காய அறுவடையானது 2 பயிர்ச்செய்கை சுழற்சிகள் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றன. முதலாவது வெங்காய அறுவடை நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரையிலும் இரண்டாவது அறுவடை ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலும் மேற்கொள்ளப்படுகின்றன. பொதுவாக வருடம் முழுவதும் இந்தியாவில் வெங்காயம் கிடைக்கப்பெறும். இந்தியாவினுடைய மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் போன்ற பிரதேசங்களிலேயே அதிகளவான வெங்காயம் விளைவிக்கப்படுகின்றன. கடுமையான குளிர், கடுமையான வெப்பம், குறைந்தளவான மழை வீழ்ச்சி என்பன வெங்காய உற்பத்தியை பாதிப்புக்குள்ளாக்கும். அதிகளவான வெப்பநிலை உயர்வானது வெங்காயத்தினை விரைவாக பழுதடைய வைத்துவிடும். இதே போன்று அதிகளவான மழை வீழ்ச்சி வெங்காய பயிர்ச்செய்கைகளை நாசமாக்கிவிடும். எனவே தற்போதைய காலநிலை மாற்றங்களின் விளைவாக, எல்னினோ காலநிலை மாற்றங்களின் விளைவாக இந்தியாவிலே வெங்காயத்தினுடைய உற்பத்தியானது பாரிய அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. இப்படியான சூழ்நிலையில் தான் 2024 இந்தியாவில் மிக முக்கியமான தேர்தல்களும் நடைபெற காத்திருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் வெங்காய பிரச்சனையும் வெங்காய விலையேற்றமும் அதிகரித்தால் அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்பதனால் மோடி அரசு அரிசி ஏற்றுமதியை கட்டுப்படுத்தியதை போன்று தற்போது வெங்காய ஏற்றுமதியையும் கட்டுப்படுத்தியுள்ளது. இதற்கு பிறகு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற வெங்காயத்திற்கு 40% வரி அறவிடப்படும் என இந்தியாவினுடைய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2023 முதல் பாதியில் இந்தியாவினுடைய வெங்காய ஏற்றுமதி ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 63% அளவில் அதிகரித்து 1.46 மில்லியன் மெட்ரிக் தொன்களாக அமைந்திருந்தது. எனவே தற்போது வெங்காயத்தினுடைய பயிர்ச்செய்கை பாதிப்படைந்திருப்பதன் காரணத்தினால், காலநிலை மாற்றங்களின் காரணத்தினால் வெங்காயத்தினுடைய விலையும் தற்போது 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்திலிருந்து வெங்காயத்தினுடைய விலையானது பல மடங்கு அதிகரிக்கப்பட போகின்றது என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. இப்படியான சூழ்நிலையில் உள்நாட்டிலே வெங்காயத்தினுடைய தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தவும் விலையேற்றத்தினை குறைக்கவுமே மோடி அரசு இந்த வரியை விதித்துள்ளது. இந்த வரி விதிப்பின் காரணத்தினால் இந்தியாவிற்குள்ளே வெங்காயத்தினுடைய தட்டுப்பாட்டை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அதே நேரம் வெங்காயத்தினுடைய விலையையும் ஓரளவு இந்தியாவிற்குள்ளே கட்டுப்படுத்தலாம். ஆனால் இந்தியாவினுடைய வெங்காய வரி அதிகரிப்பின் காரணமாக பாதிப்படைய போவது இந்தியாவினுடைய வெங்காயத்தினை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் தான். அதிலும் முக்கியமாக அதிகமாக பாதிப்படைய போவது இலங்கை தான். இலங்கையிலே வெங்காய பயிர்ச்செய்கையானது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் கடந்த 10 வருடத்திற்குட்பட்ட காலப்பகுதியில் இலங்கையிலே வெங்காய பயிர்ச்செய்கையானது தோல்வியுற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது. அதிகளவான இலங்கை விவசாயிகள் வெங்காய பயிர்ச்செய்கையை மேற்கொள்வதில்லை. இலங்கையிலே ஆண்டொன்றிற்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் வெங்காயம் தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த வருடம் இலங்கையில் 4000 மெட்ரிக் டன் வெங்காயம் மாத்திரமே அறுவடை செய்யப்பட்டுள்ளன. இந்த வருட ஆரம்பம் முதல் இதுவரை காலப்பகுதி வரைக்கும் 1,31,795 மெட்ரிக் டன் வெங்காயத்தினை இலங்கையானது இறக்குமதி செய்துள்ளது. இதிலே 70% அதிகமான வெங்காயம் இந்தியாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. தற்போது வெங்காயத்திற்கான ஏற்றுமதி வரி 40% அளவில் இந்தியாவில் அதிகரித்திருப்பதன் காரணத்தினால் இலங்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் வெங்காய தட்டுப்பாடும் ஏற்படலாம், அல்லது வெங்காயத்தினுடைய விலை பல மடங்கு அதிகரிக்கப்படலாம். சிலர் கேட்கலாம், இந்தியாவினுடைய வெங்காயத்திற்கு வரி அதிகரிக்கப்பட்டிருந்தால் சீனாவிடமிருந்து பாகிஸ்தானிடமிருந்து எங்களுக்கு வெங்காயத்தினை இறக்குமதி செய்து கொள்ளலாம் தானே என்று கேட்கலாம். இந்தியாவானது வெங்காயத்திற்கு 40% வரியினை அதிகரித்தால் சீனா, பாகிஸ்தான் மற்றும் ஏனைய நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகளவான இலாபத்தினை பெற்றுக் கொள்வதற்காக வெங்காயத்தினுடைய விலையை அதிகரிப்பார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் அதிகளவு விலை கொடுத்து வெங்காயத்தினை இலங்கை இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் தற்போது டாலர் கையிருப்பு குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் இலங்கையானது போதிய அளவான வெங்காயத்தினை இறக்குமதி செய்யாவிட்டால் நிச்சயமாக இலங்கையில் ஓரிரு மாதங்களில் மிகப்பெரிய வெங்காய தட்டுப்பாடொன்று ஏற்படும். கடந்த சனிக்கிழமை இந்தியாவில் 40% வரி வெங்காயத்திற்கு அறவிடப்பட்டதும் இலங்கையில் உள்ள வெங்காய முதலீட்டு வியாபாரிகள் இப்போதே பதுக்கல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். இலங்கை ஊழல் அரசியல்வாதிகளும் அரச நிர்வாகிகளும் ஒருபொழுதும் இவற்றினை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். எனவே இவற்றினால் பாதிக்கப்பட போவது இலங்கை மக்கள் தான். எனவே இலங்கை மக்கள் இதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள். கோதுமையில் ஆரம்பித்து அரசியல் கை வைத்து வெங்காயத்திலும் கை வைத்து விட்டார்கள். பணவீக்கமும் காலநிலை மாற்றமும் இந்த உணவுப் பொருட்களில் அதிகளவு தாக்கம் செலுத்தி தட்டுப்பாடுகளையும் விலைகளையும் உயர்த்தி விட்டுள்ளது. வெங்காயத்திற்கு அடுத்ததாக பாதிப்படைய போகும் இவர்கள் கை வைக்க போகும் உணவுப் பொருள் சர்க்கரை உற்பத்தி தான்.
உலகளவிலான சர்க்கரை உற்பத்தியிலும் இந்தியாவானது முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. 2021 ஆண்டு காலப்பகுதியில் மாத்திரம் 11 மில்லியன் டன்கள் சர்க்கரையை இந்தியாவானது ஏற்றுமதி செய்துள்ளது. 2022 6.1 மில்லியன் டன் சர்க்கரையை ஏற்றுமதி செய்துள்ளது. இந்த வருடம் இந்தியாவானது 2 மில்லியன் டன் சர்க்கரைகளை தான் ஏற்றுமதி செய்யப் போவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. சில வேளைகளில் இந்திய அரசானது சர்க்கரை ஏற்றுமதி முழுவதையும் தடை செய்தும் விடலாம். இல்லாவிட்டால் வெங்காயத்திற்கு 40% வரி அறிவித்ததை போன்று சீனிக்கும் 40-50% வரி விதிக்கப்படலாம். இப்படியான சந்தர்ப்பங்களில் இந்தியாவினுடைய சர்க்கரையில் தங்கியுள்ள நாடுகளே அதிகம் பாதிப்படைய போகின்றன. அதிலே முக்கியமாக இலங்கையும் பாதிப்படைய போகின்றது. இலங்கையானது இந்தியாவிலிருந்து அதிகளவான சர்க்கரையை இறக்குமதி செய்து வருகின்றது. 2021 மாத்திரம் 239 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான சர்க்கரையை இலங்கையானது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளது. எனவே மக்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். வெங்காயத்துக்கு அடுத்தபடியாக இந்திய அரசானது சர்க்கரையையும் தடை செய்ய போகின்றது, அதாவது ஏற்றுமதியை தடை செய்ய போகின்றது. எனவே இதன் மூலமாக இலங்கையில் சர்க்கரை தட்டுப்பாடும் ஏற்பட போகின்றது. சர்க்கரையினுடைய விலையும் பல மடங்கு அதிகரிக்க போகின்றது. இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகளினால் இலங்கை மக்கள் அதிகளவு பாதிப்படைந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான விலை அதிகரிப்பும் பொருட்களுடைய தட்டுப்பாடும் இலங்கை மக்களிடத்தில் பாரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். ஆனால் இலங்கை அரசியல்வாதிகள் முன்னெச்சரிக்கையுடன் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருப்பார்களாக இருந்தால் இந்த தடைகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் எப்போதும் இலங்கை ஊழல் அரசியல்வாதிகள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதற்கு பின்புதான் அவை பற்றி யோசிப்பார்கள். இந்த வெங்காய பிரச்சனையும் வரப்போகின்ற சர்க்கரை பிரச்சனையும் அவ்வாறுதான். நேற்றைய தினம்தான் இலங்கையினுடைய விவசாய அமைச்சர் வெங்காய உற்பத்தி தொடர்பாக கதைக்கின்றார். இலங்கையிலே வெங்காய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கதைக்கின்றார். எல்நினோ தொடர்பான அறிவு இலங்கை அரசியல்வாதிகளிடம் அரசு நிர்வாகிகளிடம் இருந்திருந்தால் கடந்த வருடமே இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கை அரசு தயாராக இருக்கும். எனவே இதன் மூலமாக இலங்கை அரசியல்வாதிகளினுடைய நிலைமையை உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த பதிவின் மூலமாக சில முக்கியமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.